ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நம் வீட்டில் செய்வனை கோளாறு, பில்லி சூனியம், ஏவல், இந்த பிரச்சனைகள் தான் இருக்கிறதா என்பதை சில அறிகுறி மூலியமா நம்மளால வந்துட்டு கண்டுபிடிச்சிக்க முடியும். பொதுவா ஒருத்தரை பிடிக்கலனா அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது, அவங்க எல்லா வழியிலுமே வந்துட்டு சந்தோஷமா இருந்தவே கூடாது அப்படின்றதுக்காக வந்துட்டு வைக்கக்கூடியது தாங்க இந்த செய்வனை, பில்லி சூனியம் போன்றவற்றை வந்துட்டு செய்வாங்க. இது போன்ற செய்வனை வைக்கிறதுனால அந்த குடும்பத்துல நிறைய கெட்ட விஷயங்கள் வந்துட்டு நடக்குங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாத்துக்குமே அந்த கெட்ட விஷயங்கள் அப்படின்றது நடக்கும். இது மட்டும் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இது வந்துட்டு உயிர் பலி வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த குடும்பமே இதுக்கு அடுத்தது வந்துட்டு தலை தூக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு வைக்கக்கூடிய வந்துட்டு செய்வனைகள் எல்லாமே இருக்கு. அப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செய்வினைகள் எந்த வகையான செய்வினைகள் அப்படின்றத ஆன்மீகத்தின் ரீதியாக நம்மளால் வந்துட்டு கண்டுகொள்ள முடியும். இப்போ நம்ம என்னென்ன அறிகுறிகள் அப்படின்றத பார்த்துடலாங்க. வீட்டோட நிலைவாசல் கதவுல அடிக்கடி வந்துட்டு குடும்ப தலைவனுக்கு வந்துட்டு அடிபட்டுக்கிட்டே இருந்ததுன்னா குலதெய்வம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் செய்வினை இருப்பதாக உணர்த்தும் அறிகுறி. ஏன்னா குலதெய்வம் வந்துட்டு நிலைவாசல்ல தாங்க குடிக்கொண்டு இருக்கும் நமக்கு காவலுக்காக. ஸோ அப்படிங்கிறதுனால தான் நிறைய வீடுகள் கட்டக்குள்ள, நிறைய வீடுகள்ல பொதுவாக வீடுகள் கட்டக்குள்ளேயே வாசக்காலம் மட்டும் ரொம்ப பார்த்து ரொம்ப வந்துட்டு பயபக்தியோட பண்ணுவாங்க. இது போல குடும்ப தலைவருக்கு வாசப்படையில் அடிபடுறதுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு அப்நார்மலாக நடக்கும். எப்படின்னா இயல்பாக ஒருத்தர் தடுக்கி விழுறது வேற, பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு இயல்பே இல்லாமல் என்னடா எப்பப்பாரு கீழே விழுந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு நமக்கு யோசிக்க தோணும். எப்பப்பாரு வந்துட்டு உங்களுக்கு வாசப்படையிலேயே வந்துட்டு கரெக்டாக குடும்ப தலைவருக்கு மட்டும் இந்த அடிபடுதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் குலதெய்வத்தினால மட்டும்தாங்க நடக்கும். குலதெய்வ வழிபாடு, அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பள்ளி, காகம், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தின் ரீதியாக இறை நம்பிக்கையில் இது வந்து கடவுளுக்கு மிக நெருக்கமான ஒன்று அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பொதுவாக ஒரு வீட்டில் பள்ளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி வீட்டில் இருக்குங்க, எல்லா வீட்லேயுமே வந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கெட்ட சக்திகள் இருக்கிற வீட்டில், செய்வனை இருக்கிற வீட்டில் பள்ளிகள் இருக்காதுங்க. அதே போல தான் காகம் நம்ம பக்கத்து வீட்டில் கூட வந்துட்டு நம்ம வீட்டை பார்த்து கூட கத்தாது. நீங்கள் சாதத்தை வச்சு என்னதான் கூப்பிட்டாலும் காகம் வரவே வராதுங்க. பக்கத்தில் இருந்தாலும் கூட அந்த காகம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட வரவே வராது. இது போன்ற அறிகுறி உங்கள் வீட்டில் இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக வந்துட்டு ஏதேனும் கெட்ட சக்திகள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறி தான் இது. இதற்கு முன்னாடி உங்கள் வீட்டில் நீங்கள் செடி வளர்த்துருப்பீங்க, துளசி செடியாக இருக்கலாம், இல்லை என்ன செடி வேணால் உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்த்துருப்பீங்க. அந்த செடி பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு பட்டு போயிடுங்க. துளசி செடியும் வந்துட்டு அதே போல தான் பட்டு போயிடும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாலும் நம்ம வீட்டில் துஷ்ட சக்தி இருக்கிறதுக்கான வந்துட்டு அறிகுறிகள் தான். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இந்த செடி பட்டு போனதுலேருந்து உங்கள் வீட்டுக்கு பள்ளி இது போல் வந்துட்டு எதுவுமே வராததுல இருந்து, காகம் வராததுல இருந்து உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதேனும் வந்துட்டு கெட்டது நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத திடீர்னு ஒரு பிரச்சனை உங்களை வந்து சேருங்க. இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அப்போ உங்கள் வீட்டில் ஏவல், பில்லி சூனியம் வந்துட்டு இருக்கிறதுக்கான அறிகுறி. சில நேரங்கள் நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனை, நாய், ஆடு, மாடு இது போன்ற வந்துட்டு வாயில்லா ஜீவன்கள் உயிரிழக்க நேரிடும். இது போல் அடிக்கடி கூட தொடர்ந்து நடக்கலாம். இல்லைனா வந்துட்டு அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு ஏதாவது அடிபடக்கூடிய வந்துட்டு சூழ்நிலைகளும் ஏற்படும்ங்க. சில சமயத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு விபத்திலிருந்து தப்பிச்சுட்டு வீட்டில் இருக்கிற வளர்ப்பு பிராணிகள் வந்துட்டு இறக்கிற சூழ்நிலை கூட ஏற்படலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு உயிரிழப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா நடக்குதுன்னா அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கெட்டது நடக்குது அப்படின்றத நம்மளால் வந்துட்டு புரிஞ்சிக்க முடியும். அதுவே ஒரு குடும்பத்தில் வாயில்லா ஜீவன்கள் வந்துட்டு உயிர் இழக்குது அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக ஏதோ கெட்ட சக்தி இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்துட்டு உறுதிப்படுத்திக்க முடியும் ஆன்மீகத்தின் ரீதியாக. இன்னும் சில அறிகுறிகள் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு உங்களால் போகவே முடியாதுங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்துட்டு திட்டம் திட்டி இந்த டைமில் நம்ம கண்டிப்பாக போயிடணும், பணம் ரெடி பண்ணி என்ன தான் வச்சுருந்தாலும் அந்த தருணத்தில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு தடை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கோவிலுக்கு பொதுவாகவே வந்துட்டு கோவிலுக்கே வந்துட்டு போக முடியாத தடைகள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கும். அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒரு உறுப்பினர்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமே வந்துட்டு இழந்து போயிடும். நல்லா இருப்பார், ரொம்ப ஆரோக்கியமாக அப்படி இருப்பார் பார்க்கவே, ஆனால் அவருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு ஏற்பட்டு உடல் நலம் வந்துட்டு அதாவது அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்குங்க. பசி எடுக்கவே எடுக்காது, ரொம்ப வந்துட்டு மெலிஞ்சிருவார். எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி, எந்த மாத்திரை மருந்து கொடுத்தாலும் சரிங்க, சரியே ஆகாது. உடம்பெல்லாம் நல்லா தாங்க இருக்கு, இவருக்கு ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல, இவரே தான் சாப்பிடாம இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்க கூடும்.
இது போன்ற அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அப்போ உங்க வீட்டில் கெட்ட சக்தியோட ஆதிக்கம் வந்துட்டு இன்னும் அதிகமாக இருக்கு அப்படின்றது அர்த்தம். இன்னும் சில அறிகுறிகள் இருக்குங்க. கனவுல நமக்கு வந்துட்டு சில அறிகுறிகள்லாம் பார்த்தீங்கன்னா கனவு மூலியமாகவே நமக்கு வந்துட்டு கடவுள் வந்து உணர்த்துவாங்க. கனவுல வந்துட்டு வீட்டுக்கு வெளியில உங்க வீட்டுக்கு வாசப்படியில் இருக்கிற காலமாடு உங்க வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி வந்துட்டு கனவுகள் வரும். அது மட்டும் இல்லாம நீங்க வீட்டுல சாம்பிராணி கொளுத்துனீங்கன்னா அந்த சாம்பிராணி எவ்வளவுதான் வந்துட்டு நீங்க வாசனை நிறைந்த சாம்பிராணி வீட்டுல கொளுத்தினாலும் சரிங்க, அந்த வாசனையே வந்துட்டு உங்களுக்கு தெரியாது. இது போன்ற அறிகுறிகள் இருந்தாலும் உங்க வீட்டுல வந்துட்டு துஷ்ட சக்தி இருக்கிறது வந்துட்டு அர்த்தம். இதை அனைத்தையும் சரி செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரி செய்ய முடியும். அதற்கான பலன்கள், அதை எப்படி சரி செய்யறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களோட குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கோங்க. உங்களோட குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் மனசார உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க குலதெய்வத்தை. அதுக்கு அடுத்தது உங்களோட இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரிங்க, அவங்களைங்க மனதார வேண்டி அவங்களையும் நீங்கள் உங்களோட வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிடுங்க. இதை செய்து முடித்த அடுத்த நிமிஷமே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதேனும் ஒரு கோவிலுக்கு வந்துட்டு போங்க. அங்கே எலுமிச்சை பழம் எந்தவித புள்ளியும் இல்லாமல் அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கிக்கிட்டு சாமி கிட்ட வச்சு பூஜை செஞ்சு அந்த எலுமிச்சை பழத்தை நேராக உங்களோட வீட்டு வாசப்படியில் நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் நீங்கள் அதை வந்து கட்டி விட்டுருங்க. ஒரு வெள்ளை துணியை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் போட்டு நினச்சி நீங்கள் அதை வந்து நல்லா வந்து உலர்த்து விட்டுக்கோங்க. உலர்த்து விட்ட இதில் அந்த எலுமிச்சை பழத்தை அதில் வச்சு உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. நீங்கள் உங்க வேண்டுறது எப்படி இருக்கணும்னா அவங்க அடுத்த நிமிஷமே உங்களை தேடி வர்ற அளவுக்கு இருக்கணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் மனம் உருகி உண்மையான அன்போடு நீங்கள் வந்துட்டு கடவுளை கூப்பிட்டீங்கன்னா அவங்க வருவாங்க. இந்த எலுமிச்சை பழத்தை நம்மளோட வீட்டில் இப்படி கட்டுறதுனால வீட்டில் இருக்க தீய சக்தியோட தாக்குதல், அதாவது அதனுடைய வந்துட்டு ஆற்றல் நம்மளால் தாங்கிக்க முடியாது. அந்த ஆற்றல் அனைத்தையுமே வந்துட்டு இந்த எலுமிச்சை பழம் அதனுடைய பக்கம் இழுத்து இதனுடைய ஆற்றல்கள் அனைத்தையுமே வந்துட்டு குறைத்து விட்டுருங்க. செய்வினை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு விதமான செய்வினை இருக்குங்க. இவங்க குடும்பம் உருப்படவே கூடாது, இவங்க குடும்பத்தில் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு செய்வினை வச்சுருக்காங்கன்னா அதனுடைய ஆற்றல்களை அப்படியே அந்த எலுமிச்சை பழத்தோட சக்தி வந்துட்டு குறைச்சி விட்டுரும். கோவிலில் சாமி கிட்ட வச்சு நீங்கள் இதை பூஜை செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததுனால இதனுடைய எலுமிச்சை பழத்தினுடைய வந்துட்டு ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பில்லி சூனியம் ஏவல் இவை அனைத்தையுமே பார்த்திங்கன்னா எடுத்துருங்க. இதில் வந்துட்டு ரெண்டாவது விதமாக இன்னொன்று இருக்கோ, அதாவது சின்ன விதமான பாதிப்புகள் ஏற்படணும், இவங்களுக்குள்ளே வந்து சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறத இந்த எலுமிச்சை பழம் நீங்கள் வீட்டில் செஞ்சாலே வந்துட்டு போதுங்க. கெட்ட சக்திகள் உங்கள் வீட்டை விட்டு போயிடும். முதல்ல இருக்கிற மாதிரி ரொம்ப உக்ரமா உங்கள் குடும்பத்தில் யாரும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு உங்களுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உடனடியாக உங்களோட குலதெய்வ ஆலயத்துக்கு நீங்கள் வந்து போகணுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வழக்கப்படி பொங்கல் வச்சு பூஜை செஞ்சு நீங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டுங்க. குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா உங்களோட குலதெய்வத்தையும் வந்துட்டு கட்டியிருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் பூஜை செய்கிறதுனால குலதெய்வத்தோட கட்டு விலகிடும், குலதெய்வத்தோட ஆற்றல் வந்துட்டு மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடுங்க. அதற்கடுத்தது உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி எதுவாக இருந்தாலும் சரி, யார் வைத்தார்களோ யார் செய்வினை செய்தார்களோ செய்யும் வினை அது அவங்களையே போய் சேர்ந்துடும். இதோட இந்த பதிவு நிறைவுக்கு நம்ம வந்துட்டோங்க. ஓம் நம சிவாய சிவய நம என்னம சிவ மசிவ என வய நமசி நமசிவ. இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே 3-11 முறை சொல்லிக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்வில்